வணக்கம் நேயர்களே. கார்த்தியோட இன்னைக்கு ஒரு சின்ன வணக்கம் கார்த்தி. ஆமா, ஏன்னா நம்ம வந்து உட்காந்தாலே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க எல்லாரும். இவங்க என்னத்த பேச போறாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. ஒண்ணு இல்ல, இப்ப நான் ரெண்டு மூணு விஷயம் நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு டப்பிங் யூனியன்ல. அதாவது டப்பிங் யூனியனா, டப்பிங் யூனியன்ல இருந்து விரட்டப்பட்டவங்க இல்ல வெளியேற்றப்பட்ட, தூக்கி நிறுத்தப்பட்ட, வெளித்தறி போட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கோம். மோசமா உங்களுக்கு தெரியும் அந்த கேஸ். அந்த கேஸ்ல வந்து இப்ப வந்து தொழிலாளர் ஆணையம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஓகே நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டு, ராதாரவி வந்து பயங்கரமா மோசடி பண்ணிருக்காரு, ஏமாத்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காருன்னு அவங்க வந்து ஆதாரத்தோட சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து அண்ணனோட நெருக்கமா இருக்கிறாரு, ரொம்ப க்ளோஸ், என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல ஆதாரம் ஆதாரம் சொல்றீங்களா, என்ன ஆதாரம் என்ன? நாங்க 47 பக்கம் ஆதாரம் கொடுத்துருக்கோங்க, அரசு அரசு விசாரிச்சு கொடுத்துருக்கு. நீங்க கிட்டத்தட்ட 10 கோடி ஆட்டையை போட்டிருக்கீங்கன்னு. எங்க ஆட்டையை போட்ட இது வந்து நாங்க வந்து காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் தான். இதுல வந்துட்டு நீங்க இப்ப கேள்வி, இந்த சங்கத்துல இருந்து நீக்கப்பட்டவங்களை பத்தி பேச சொல்றீங்க, அவங்க சொல்லுங்க. அதுல ஒரு பெருமையா சொல்றீங்க, நாங்க எங்களுக்கு அதான் பழக்கம்ன்றீங்களே. என்ன ஏங்க இதுல என்ன குற்றம், என்ன மேட்ரு ஒன்னும் புரியல. நிர்வாகத்துல இருந்தா நாலு பேருக்கு சாப்பிடதான் செய்வோம், அதுக்கு நாங்க துணை இருக்கதான் செய்வோம், எங்க பேரை சொல்லி 4 பேர் வாழத்தான் செய்வோம். என்னங்க அநியாயமா இருக்கு? அதாவது எப்படிங்க கம்ப்ளைண்ட் என்ன வந்திருக்குன்னா, இல்ல கட்டடம் வாங்குறாங்களாம், அந்த கட்டடத்தை இடிச்சிட்டேன்றாங்களாம், அந்த கட்டடத்தை புதுசா கட்டினேன்றாங்களாம், அது இத்தனை கோடி ஆட்டையா போறேன்றாங்களாம். என்ன இப்ப இன்னைக்கு உள்ள பத்திரப்பதிவுத்துறையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பத்திரிகையாளரா நாட்டு நடப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் விளக்க வேண்டியதில்லை. சரி சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டுடியோ வந்து ஒரு கோடின்னு வச்சுக்கோங்க, பதிவு பண்ணும்போது நம்ம எவ்வளவு பண்ணுவோம்? நாங்க 1 கோடி தான் பண்ணுவோம். நாங்க அப்படி பண்ண முடியாதுங்க, இது 4 பேர் சேர்ந்த காசு, எங்க சொந்த காசு இல்ல. புரியுதா? சங்கத்து காசு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் நாங்க காட்டுவோம், நாங்க 1.5 கோடி கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எழுதிப்பீங்க, சொல்லிக்கிருவோம். ஏங்க அதுக்கு என்ன, ஒரு நாள் நடக்கிற வேலையாங்க. இதுக்காண்டி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? அந்த ஓனர் அந்த இடத்துல நாங்க இந்த சங்கம் வச்சே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த இடத்த வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது எங்க அந்த கஷ்டத்துக்கு தான் பேரை எழுதிட்டீங்கல்ல, தத்தோ ராதாரவி வளாகம்னு எழுதிட்டீங்கல்ல. பிறகு என்ன, யாரு கேட்டா? ஆனா பொது காசு எப்படி உங்க பேர் வச்சிருக்கீங்க? இந்த பேர் வச்ச விவகாரத்தை 4 பேர் இப்ப 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. அது புரியாம பேசுறாங்க நினைக்கிறேன். இது வந்து அண்ணா ராதாரவி அவர்களுக்கு வந்து இது வந்து விருப்பம் இல்லை. பட்டு இந்த சங்கம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரா பகல்னு பார்க்காம அவர் இந்த சங்க நலனுக்காகவே சிந்திக்கிறாரு, உழைக்கிறாரு. பயங்கர பிரமாதங்க. இப்ப இதுக்கும் பதில் சொல்லுங்க, பொதுக்குழு நடத்தினீங்கல்ல, ஒரு பொதுக்குழு. ஆமா, உங்களுக்கு யாரை வேணுமோ அவங்க மட்டும் உள்ள விட்டு பவுன்சர் வச்சுக்கிட்டு வெளியில மத்த எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு, இது என்ன நீங்களா அதுக்கு பேர் இல்லைங்க? இதுல நான் வந்து எந்த ஒரு முரண்பட நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யும் போது அதுல ஒரு சின்ன கரும்புள்ளி விழுந்துட்டாலும் அந்த ஒரு 4 பேருக்கு கிடைக்க வேண்டிய இது கிடைக்காம போயிருங்களா? நான் பொறுப்பு கிடையாதுங்க. பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் பால் விஷம் தானேங்க. ஆயிரம் கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு புல்லுருவிகளை நாங்க உள்ள விடல. நான் அந்த பொதுக்குழுக்கு போயிருந்தேன். யார் புல்லுருவி? ஆதாரத்தோட நீ ஆட்டைய போட்டேன்னு அரசாங்கத்துக்கிட்ட ஆவணம் கொடுத்து எடுத்தவன் புல்லுருவி. அந்த மாதிரி பேசினாலே சங்கத்துக்கு விரோதமா பேசுறானே, சங்கத்தை விட்டு நீக்குவான். இதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படிங்க ஒரு கேள்வி? 500 பேர் லாபம் பெறத ஒரு 5 பேர் ஒரு குரூப்பா நீங்க வந்துட்டு கூட்டம் கூட்டிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னமோ. இன்னைக்கு இந்த இப்போ இந்த தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய கட்சிகள் இடையில 500 கட்சி இருக்கு. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்களா? இந்த 2 கட்சி தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி சங்கம் டப்பிங் யூனியன் அப்படின்னா அண்ணன் தான், மரியாதைக்குரிய அண்ணன் ராதாரவி தான். சரி, தொழிலாளர் சம்மேளனமா அப்படின்னு பார்த்தா மரியாதைக்குரிய அண்ணன் செல்வமணி தான். இருங்க, அண்ணன் செல்வமணின்னு வந்துட்டீங்க, நானும் அங்கேயே வர அங்கதான் வரலான்னு நீங்களே வந்துட்டீங்க. இந்த செல்வமணி அவர்கள் இருக்காருல்ல, அவரு இந்த கொரோனா நேரத்துல வசூல் சம வசூல் போட்டாருன்னு நம்ம நிறைய பேசிருக்கோம். நான் சொல்லிடுறேன், என் கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள நீங்க அண்ணன் ஒண்ணு கொந்தளிக்கிறீங்களா? நீங்க நான் சொல்ல வரேன், எதுவுமே பொது காரியம் தானே. பொது காரியம்னா கணக்கு வழக்கு இருக்கணும்ல, கணக்கு வழக்கு காட்டணுமா வேணாமா? பொது காரியத்துல வந்த காசாவே உங்க கையில கொடுத்து, உங்க கையில யார் கையில? இன்னொரு அண்ணன் இருக்காரு, உங்க அண்ணன் ராதாரவி, அவர் கையில 6.5 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்து, அதுக்கு அவர் வந்து அவங்க போடுற புக்கு மாச மாசம் ஒரு புக்கு போடுவாங்க, ஆடிட்டிங் புக் மாதிரி ஒண்ணு போடுவாங்க, அதுல நன்றி 6.5 லட்சம் ரூபாய் கொடுத்த பெப்சி தலைவருக்கு போட்டாங்க. அக்கௌண்ட்ல காட்டணுமா வேணாமா? உறுப்பினர்கள் கொடுத்த காசு தானே, அந்த காசு ஆட்டையே போட்டாங்களே. இதை யாரு கேட்கணும்? உறுப்பினர் தானே கேக்குறான். உறுப்பினர்
சங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை வந்து எப்படின்னா, சங்கத்துக்கு எப்ப பார்த்தாலும் சங்கத்தை குறை சொல்லி, சங்கத்தில் உள்ள மூத்த நிர்வாகிகளை மதிக்காம, எதுக்கு எடுத்தாலும் அதுல கணக்குடு இதுல கணக்குடு, நீ போய் வேலையை பார்த்து புழப்பம் நடத்துன்றதுதான் எங்க அண்ணன் வந்து எல்லாரும் இன்னைக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரு. சூப்பர். இந்த ஒரு நாலஞ்சு பேர் என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் ராதாரவி அதை செஞ்சுட்டாரு, செல்வமணி இதை செஞ்சுட்டாரு, இப்படி குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் கொடுத்ததுல என்ன தகுப்பு இருக்குன்றீங்க? ஒரு சங்கம் அமைப்பு நல்லா கேளுங்க. நீங்க விளக்கம் முன்னாடி நான் தெளிவுபடுத்தணும்ல. ஏன்னா ஒரு பொது காரியத்துல ரொக்கமா 5000 ரூபாய்க்கு மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விதி இருக்கு, சட்டம் இருக்கு. நீங்களே ஒரு பைலா போட்டுப்பீங்க, சட்டத்தை 6.5 லட்சம் ரூபாய நீங்க வந்து ரொக்கமா வாங்கிப்பீங்க. அதை வந்து நான் கேட்டா என்னை சங்கத்தை கொடுத்து தூக்கிடுவீங்க. ஆனா இது சிக்கினது யாரு தெரியுமில்ல, சிக்க வச்சது யாரு தெரியுமில்ல, அண்ணன் ராதாரவி ஏற்படுத்தின அந்த புக்கு தான். அவரே தான் அவருக்கு வந்து சிக்க வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் எழுதுன புக்கு தான் நன்றி போடுறாரு. நன்றி போடலாம்னு தெரியாதுங்க. ராதாரவி பொறுத்த அளவு நல்லா புரிஞ்சுக்குங்க, பாரம்பரியமான ஒரு திராவிட தீவிர பெரியார் தொண்டர் வந்து அவங்க அப்பா. அந்த காலத்திலேயே பிளைன் மவுத் கார் வச்சிருந்தவர், ஒரு பரம்பரையான ஒரு அவர் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் வரலையங்க. எங்க அண்ணன் ராதாரவி தொடர்ச்சியா அந்த பரம்பரையில வந்தவருங்க. சங்கத்துல திருடித்தான் சாப்பாடுன்ற அவசியம் எங்க ராதாரவி அண்ணனுக்கு இல்ல. இல்ல அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இல்ல இப்ப திருட்டு கூட்டம் தொடர்ச்சியா வருது. இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்காரு நான் கேக்குறேன். நீங்க சொல்றீங்க திராவிட இயக்கம் பாரம்பரியம், எங்க அண்ணன் இப்ப அதாவது உங்க அண்ணன் எங்க அண்ணன் இல்ல. ஒரு மழை வருது நனைஞ்சிட கூடாதுன்னா பக்கத்துல எங்கேயாவது இருக்க ஒரு போய் உட்கார்ந்து நீங்க சரி. அதே மாதிரி நாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நடிகர் சங்கத்துல காலங்காலமா எங்க அண்ணன் இருந்தாரு, சரத்குமாரன் தலைவர், இவர் பொதுச்செயலாளர். நீங்களே வந்து வாயை கொடுத்து இப்படி தாங்க அண்ணன் ராதாரவி மட்டும் நீங்களும் மாட்டுறீங்க. நடிகர் சங்கத்துல நிலத்தையே அடையப்படுவாங்க உங்க அண்ணன் ராதாரவி. ஏங்க நாங்க வந்து நல்லதுக்கு தாங்க அந்த இடத்த எங்க அண்ணன் வித்தாருங்க. முக்கியமான பொறுப்புல இருக்காரு. ஓ இதுக்குதான் போனீங்களா நீங்க? ஆமாங்க. இப்ப இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னமோ இதெல்லாம் ஓகே ரைட்னு டக்குனு அரசியல் இது ஆட்சி மாற்றம் வந்தவனும் நன்றி சொல்றாரு, வாழ்த்து சொல்றாரு, எல்லாம் ட்ரை பண்ணாருலாம் பண்ணிருக்காருல்ல உங்க அண்ணன். ஏன் அங்கதான் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதானே, எதுக்கு ட்ரை பண்றாரு? திமுக ஆட்சி தேர்தல் மே மாசம், ஆமா மார்ச் மாசம் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள். அப்ப வந்து இது வெளியில தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கேள்வி போட்டேன் நானு. அப்ப வந்து அதாவது தமிழக பாரம்பரியம் அப்படின்னா, எதிரியா இருந்தாலும் நல்லது கிட்டதுல கலந்துகிட்டு தன்னோட இத பகிர்ந்துக்குவாங்க. சரி, அன்ப ஓ நாகரீக அரசியல். ஆமா ஆமா, அந்த பரம்பரையில வந்தவர் தானே ராதாரவி. ஆமா ஆமா, பயங்கரமான பரம்பரை அது சொல்லுங்க. அவர் யாரையுமே என்னைக்குமே எதிரியாவே நினைக்க மாட்டாருங்க. டே கூட பேசினா பேசிட்டு போறாண்டா. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க என்ன, இப்ப இவங்க 10 கோடி குற்றச்சாட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா? அவர் எப்பவும் மாதிரிதான் இப்ப ஜாலியா உட்காந்துருப்பாரு. நாகரீக அரசியலுக்கு வந்துடுங்க சொல்லுங்க. அப்ப என்ன பண்றாரு, தளபதிக்கு ட்ரை பண்ணி பாக்குறாரு, வாழ்த்து சொல்லலாம்னு. அவரால் அதுக்கு அந்த லைன் கிடைக்கல, அந்த வியூவும் சரியா அமையல அவருக்கு அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு மரியாதைக்குரிய நடிகர் சேப்பாக்க எம்எல்ஏ உதயநிதி அவர்களுக்கு போன் பண்றாரு, தம்பி அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. ஆ சரிங்கண்ணே அப்படின்றாரு. இல்ல நான் ஒரு தடவை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு பார்க்குறாங்க. அப்போ உதயநிதி என்ன பண்ணிடுறாரு, ஒரு அந்த கலைஞர் பாரம்பரியத்தில் வந்ததுனால அவர் ஒரு பக்குவமாக ஒரு பதில் சொன்னார். அண்ணா இப்போ இருக்கீங்க, இப்போ ஒன்று நீங்கள் வாழ்த்து சொல்ல வேணாம், நான் சொல்லிடுறேன், இப்போ இருக்கிற இடத்துலையாவது கொஞ்சம் விசுவாசமாக இருங்கண்ணே அப்படின்னு நாசுக்காக சொன்னார். நன்றி தம்பி அப்படின்ட்டு இவர் வச்சிட்டாரு. இவர் அதுக்காண்டி எந்த ஒரு இது வந்தாலும் வந்து அசைச்சு பார்க்கணும், அசைச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கும் சரி, இன்னைக்கு இருக்கு இந்த குற்ற சுமத்துறவங்களுக்கும் சரி, நான் எல்லாருக்கும் ஓப்பனா சொல்றேன், எங்க அண்ணா ராதாரவியவோ அண்ணன் செல்வமணி அவர்களையோ எவ்வளவு பெரிய புயல் மலை இடியே விழுந்தாலும் ரெண்டு பேரையும் அசைக்கணுங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆனா பூரா வந்து பொது காரியத்துல வந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டு யாரும் கிட்ட வர முடியாது செலவு பூரா ஆட்டையை போட்டுன்றது இல்ல இல்ல இல்ல, அதுதான் சொல்ல வர சங்கத்துக்கு வாங்குங்க, கணக்கு பாத்துக்குங்க. அது சங்கத்துக்கு யாரு வருவா? உறுப்பினர் வாங்க.
உறுப்பினரா கேள்வி கேட்டா நீங்க சகத்தோடு தூக்கிடுறீங்களா? என்ன நியாயம்? இரண்டாவது சுத்தி ஒரே இடத்துல பேசினா நீங்க தான் செய்வாங்க. அப்ப வழக்கு செலவுன்னு ஒரு அமௌண்ட் போடுறீங்களே, அதுவும் எவ்வளவு போடுறீங்க? வழக்கு செலவுன்னு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போடுறீங்க. நீங்க சங்கத்துக்கு விரோதமா நடந்தீங்க, உங்களை நீக்கினாங்க. நீக்கினதுக்கு பிறகு என்னாச்சு? நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. பழமொழியே பொருந்தோம். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு 1000 குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நீங்க குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து எங்க அண்ணன் ரெண்டு பேருமே அசைறாரு. நேர்களே, நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இப்படித்தான் வரும், விதண்டாவாதமா தான் வரும். ஏன்னா இவங்க அண்ணன் ரெண்டு பேருமே இதே கதையோட இருக்காங்க. நம்ம வேற ஒரு விஷயத்துல அவங்க பாணியில்தான் அவங்கள்ட்ட பேச வேண்டியது. அவங்க அவங்களே பேசுற மாதிரி பேசிட்டாரு. இது ஆதாரத்தோட அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.